நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவி படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் தேதியை அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய பயோபிக் மூவியாக உருவாயிட்டு வர தலைவி படத்தில் பாலிவுட் ஆக்ட்ரஸ் கங்கனா ரனாவத் நடிச்சிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேரக்டரில் அரவிந்த் சாமி நடிச்சிருக்காரு. கலைஞர் கருணாநிதி கேரக்டரில் பிரகாஷ் ராஜும், இவங்களை தவிர சமுத்திரகனி, நாசர், வித்யா பிரதீப் ஆகியோர் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் ரச்சிதா அரோரா மியூசிக் பண்ணியிருக்காங்க. பாகுபலி படத்துக்கு கதை எழுதின விஜயேந்திர பிரசாத் இந்த படத்துக்கும் கதை எழுதியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்துடைய நிறைய போஸ்டர்ஸ், வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இந்த நிலையில் தலைவி படத்துடைய ட்ரைலரை ரிலீஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு, அதாவது 23rd கங்கனா ரனாவத் பிறந்த நாளை முன்னிட்டு ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. இந்த ட்ரைலர் ரிலீஸ் பற்றியும் படத்தில் ஒர்க் பண்ணது பற்றியும் கங்கனா ரனாவத் ட்வீட் பண்ணி கூடவே சில போஸ்டர்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. 1 day to go for the trailer launch of Talaivi. Gaining 20 kgs and losing it all back within a span of few months was not only the challenge that I faced while filming this epic biopic. Weight is getting over just in few hours. Jaya will be your forever. அப்படின்னு கங்கனா ட்வீட் பண்ணியிருக்காங்க. மேலும் இன்னொரு ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயலலிதா அண்ட் எம்ஜிஆர் வேர் த மேஜிக்கல் டியோ ஆன் ஸ்க்ரீன், எ கப்பிள் ஹூ பீப்புள் குட் நாட் கெட் எனஃப் ஃபார் இயர்ஸ் டு கம், நோ தேர் ஸ்டோரி இன் ஹேஷ்டாக் தலைவி அப்படின்னு போட்டிருக்காங்க. தலைவி படத்துடைய மொத்த படப்பிடிப்பும் முடிஞ்சு தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. படத்தை 23rd ரிலீஸ் பண்ண போகிறதா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.